ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சாம்பியன் ஷேன் வார்னே நேற்றைய தினம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. வார்னே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய விழாவில் சுயநினை வென்று கண்டறியப்பட்டதாகவும் அவருக்கு உரிய மருத்துவ உதவிகள் வழங்கியும் அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு அவருடைய நிர்வாகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. கிரிக்கெட் உலகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஷேன் வார்னேவுடைய இந்த மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச கிரிக்கெட்ல சுழற்பந்து வீச்சின் மூலம் மகத்தான பல்வேறு சாதனைகளை படைத்தவர் ஷேன் வார்னே. முன்னாள் ஆஸ்திரேலிய அணியின் வீரரான ஷேன் வார்னே 1992 ஆண்டு முதல் 2007 வரைக்கும் 145 டெஸ்ட் போட்டிகள்லையும் 194 ஒருநாள் போட்டிகள்லையும் விளையாடி இருக்காரு. ஒருநாள் போட்டிகள்ல 293 விக்கெட்டுகளையும் டெஸ்ட் போட்டியில 708 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்காரு. சுழற்பந்து வீச்சு அப்படிங்கிறது கிரிக்கெட் தொடங்கின காலத்துல ரொம்பவே பிரபலம். ஆனா காலம் மாற மாற சுழற்பந்து வீச்சு மீதான மோகம் கிரிக்கெட் ரசிகர்களிடையே மாற தொடங்குச்சு. அதுக்கு காரணம் 1960-70களில் மேற்கிந்திய தீவுகள் அணியில இருந்த வேக பந்து வீச்சாளர்கள். இதனால சுழற்பந்து வீச்ச யாருமே கண்டுக்கல. அப்போ அந்த சமயத்துல கிரிக்கெட்டுக்கு வந்த வார்னே மீண்டும் ரசிகர்களை சுழற்பந்து வீச்சு பக்கம் சாய வைத்தாரு. வார்னே மட்டும் இல்லனா சுழற்பந்து வீச்ச யாரும் ஒரு கலையா கூட கத்திருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1993 ஆண்டு வார்னே அப்படி ஒரு மேஜிக்க நிகழ்த்திருக்காரு. கிரிக்கெட் தொடங்கினதுல இருந்து 100 ஆண்டுகள்ல இப்படி ஒரு பந்த வீசினதே இல்ல அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் ஷேன் வார்னே. 1993 ஆண்டு மான்செஸ்டர் நகர்ல நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து வீரர் மைக்குக்கு வார்னே வீசின பந்து அப்படி ஒரு பந்து வீச்ச அது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லையா. அப்படியே திரும்பி ஆஃப் ஸ்டம்பையும் பார்த்திருக்கு. அதுக்கப்புறமா தான் எப்படிதான் ஆட்டம் இழந்தோம் அப்படின்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியில உறைந்திருக்காரு மைக். அந்த தொடர்ல வார்னே 34 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திருக்காரு. அதுக்கப்புறமா உலகமே ஷேன் வார்னேவே திரும்பி பார்த்திருக்கு. இந்த மாதிரி கிரிக்கெட்ல தன்னுடைய சுழற்பந்து வீச்சு மூலயமா பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்க ஷேன் வார்னேவுடைய மறைவு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பேரிழப்பா அமைந்திருக்கு. ஷேன் வார்னே மாரடைப்புனால உயிரிழக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்துல ராட் மார்ஷ் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரருக்கு ஒரு இரங்கல் செய்தியை பதிவிட்டிருந்திருக்காரு. இதுதான் அவருடைய கடைசி பதிவா அமைந்திருக்கு. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.